அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நடராஜ் சுந்தர். நான் ஐயாட்ட வந்து தமிழ் விருப்ப பாடம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தமிழ் விருப்ப பாடம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் இலக்கணம் இலக்கியெல்லாம் கொஞ்சம் நான் ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்ததுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் எப்படி இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஐயா அதை வந்து ரொம்ப எளிமையாக எப்படின்னா அட்டவணை போட்டு இந்த மாதிரி சின்ன இந்த விஷயத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும், இந்தந்த முக்கியமான இடங்களை கருத்துக்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு இன்ஜினியருக்கு எப்படி இலக்கியம் கற்றுக்கிட்டு இருப்பாங்களோ அதை கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க ஐயா. ஏன்னா ஐயாவும் ஒரு இன்ஜினியராக இருந்தவாசி, ஒரு இன்ஜினியரிங் பையன் எப்படி படிப்பான் அவனுக்கு ஏற்ற மாதிரி இதை வடிவமை வச்சுருக்காங்க ஐயா. அது ரொம்ப சிறப்பான விஷயம் அதில். அப்புறம் வகுப்பில் வந்து தமிழ் வகுப்பு மாதிரி ஒரு இந்த மாதிரி இது வரைக்கும் இருந்துச்சான்னு எனக்கு கிடையாது. இத்தனை நாள் நான் தமிழ் படிச்சிருந்தாலும் தமிழ் வகுப்பு இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு நாள் கூட தூக்கம் வந்தது கிடையாது. தூக்கம் வர மாதிரியே இருந்தாலும் ஐயா அதே ஒரு டக்குன்னு ஒரு நகைச்சுவை பண்ணி அதிலையும் முழிக்க வச்சு எல்லாரையுமே ஒரு கோர்வையில் கொண்டு போவாங்க கிளாஸ். ஐயாவோட சிறப்பு அது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயாவோட இது பார்த்திங்கன்னா உடல்நலம் எல்லாமே நிறையா சொல்லி தருவாங்க. இனிமா கப்பு, அப்புறம் வந்துட்டு சில, அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு எப்படி இது பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணணும், எப்படி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா உடல்நல குறிப்பு நிறையா சொல்லி கொடுப்பாங்க. இந்த உடல்நல குறிப்பு, மனநலம், நம்ம படிப்பு மூணுத்தையும் ஒன்று சேர்த்தாத மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத ஐயா வலியுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் இங்கே வந்து ஐயாட ரொம்ப ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி.